ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கக்கூடிய டவுட்ஸுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து 2 பர்சன்ஸ்க்கு டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பர்சன்ஸும் கம்பல்சரியாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ என்ன டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து மென்ஷன் பண்ணலை. ஸோ 2 பர்சன்ஸுக்கும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு 2 பர்சன்ஸ் கம்பல்சரியாக வரணுமா, 1 பர்சன் கூட வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ நீங்கள் 300 அதிர்ஷ்டம் டிக்கெட்டு 2 பேருக்கு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதில் ஒருத்தர் தான் போகிறாங்க அப்படின்னா, அந்த ஒருத்தருக்கு மட்டும் ஸ்கேன் பண்ணி அந்த ஒருத்தருக்கு மட்டும் லட்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ 2 பேருக்கு புக் பண்ணிவிட்டு அவங்க வரலை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களை தரிசனத்துக்கு வந்து அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ஸோ 2 பேர் போனால் மட்டும் தான் 2 பேருக்கும் ஸ்கேன் பண்ணி 2 லட்டு வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ ஒருத்தர் தான் போகிறீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்டுக்கு 1 லட்டு தான் ஃப்ரீ. ஸோ அதனால் உங்களுக்கு உங்களோட நேமில் மட்டும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லட்டு கவுண்டரில் 1 லட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் சேவா டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒருத்தர் போகிறீங்க அப்படின்னா உங்களை ஒருத்தர் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்றும் வந்து பிரச்சனை கிடையாது. அண்ட் நீங்கள் ரூம் வந்து புக் பண்ணிவிட்டு இந்த டவுட் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, ரூம் வந்து 2 பேரில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் யாரை வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க போனால் மட்டும் தான் அந்த ரூம் வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் ஃபஸ்ட்டு யார் வந்து நேம் போட்டு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவங்களோட ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேப்சர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஐஸ் வந்து ஃபேஸ் ரெக்கக்னேஷன் டெக்னிக் மூலமா வந்து ஐஸை கேப்சர் பண்ணி அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ரூம் கீ வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து ரூம் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா முதல்ல யார் பேர் போடுறீங்களோ அவங்க கண்டிப்பாக போகணும். ரெண்டாவதாக வந்து நீங்கள் வேறு யாராக போனால் 2-3 பேர் போனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு யார் வந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக போகணும், அப்போ தான் வந்து ரூம் வந்து கொடுப்பாங்க. ஸோ மற்றபடி தரிசனம் டிக்கெட்டுக்கு 2 பேர் புக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தர் தான் போகிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து அலோவ் பண்ணுவாங்க. 2 பேரில் ஒருத்தர் தான் போனாலும் அவங்க வந்து தரிசனம் வந்து பார்க்கலாம். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்ஸ்கிரைபர் டிட் யூ சி தி காட் வெரி க்ளோஸ் ஆர் ஃப்ரம் லாங் டிஸ்டன்ஸ் இன் 300 ருபீஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. ஸோ 300 அதிர்ஷ்டம் டிக்கெட்டில் வந்து நம்ம ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுவாங்க சுவாமி தரிசனம் வந்து பார்க்குறதுக்கு. அந்த 3 லைன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த 3 லைன் வந்து நம்ம போயிட்டு ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நின்று சுவாமி தரிசனம் வந்து பார்த்துட்டு வர முடியும். நீங்கள் அதையும் தாண்டி குலசேகரன் படி வரைக்கும் போகணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சேவா எலக்ட்ரானிக் டிப்புன்னு சொல்லிட்டு இருக்குது, லக்கி டிப் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. மொத்தம் 4 சேவா இருக்கும், சுப்ரபாத சேவா, தோமாதா, அர்ச்சனா, ரஷத்தில் பாத பத்மாராதனா. ஸோ இந்த 4 சேவாவை குழுக்கள் முறையில் வந்து தேர்ந்தெடுத்து அந்த பக்தர்களுக்கு நீங்கள் தரிசனம் டிக்கெட் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். அந்த டிக்கெட்டில் உங்களால் குலசேகரன் படி வரைக்கும் நீங்கள் போயிட்டு பெருமாளை வந்து பார்த்துட்டு வரலாம். இது இல்லாமல் விஐபி தரிசனத்தில் உங்களால் குலசேகரன் படி வரைக்கும் போயிட்டு பெருமாளை கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வரலாம். மற்றபடி 300 அதிர்ஷ்டம் டிக்கெட்டு, அங்கப்பிரதட்சிணம், சேவா டிக்கெட்டு, சுபதமன்றி வழியாக நீங்கள் போய் தரிசனம் பார்க்குறீங்க, சீனியர் சிட்டிசன் டிக்கெட்டு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜெயன் விஜயன் வரைக்கும் தான் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள்.